நாம் இறைவனின் சிறந்த படைப்பு. எனக்கு தெரிந்த ஒரு கிறிஸ்தவ பெரியவர் உலகின் பல பாகங்களுக்கு சென்று இறைவன் இயேசுவின் பெயரால் பல புதுமைகள் செய்து மனதை செவிப்படுத்தும் வார்த்தைகளை அழகாய் சொல்வார். அவர் இப்போது இந்த உலகில் இல்லை, விண்ணகத்தில் உன்னதமான இறைசக்தியோடு சங்கமமாகிவிட்டார். 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரது சொற்பொழிவை நேரடியாக நான் கேட்டுக்கொண்டிருந்த போது தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டார். வெளிதேசம் ஒன்றில் ஒரு பெரிய கான்பரன்ஸ் மேடையில் இவர் அமர்ந்திருந்தார். அப்போதுதான் ஒன்றை கவனித்தார். அவரை தவிர அந்த பெரிய கூட்ட அரங்கில் இருந்தவர்கள் அனைவருமே வெள்ளை, இவர் மாத்திரமே கருப்பு கலர். அவர் மனதில், இறைவன் ஏன் என்னை மட்டும் இப்படி கருப்பாக படைக்கணும், இவர்கள் அனைவரும் எப்படி வெள்ளை கலரில் பளிச்சென்று இருக்கிறார்கள் என்று தன்னை குறித்து தன்னிலே வருத்தப்பட்டார். ஒரு வழியாக கூட்டம் முடிந்த போது அநேகர் மேடைக்கு வந்து இந்த பெரியவரை கைகளை தொட்டு தொட்டு பார்த்தார்கள். அருகில் இருந்த தன் நண்பரை பார்த்து, ஏன் இவர்கள் என்னை தொட்டு தொட்டு பார்க்கின்றனர் என்ற போது அந்த நண்பர் சொன்னார், உங்கள் ஸ்கின், அதாவது உங்க தோல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கிறதா என்றார். இந்த பெரியவருக்கு பெரிய ஆச்சரியம், என்னது என் தோல் அழகா இருக்கிறதா, என் தோல் கருப்பாக அல்லவா இருக்கிறது என்றார். அவர் நண்பர் சொன்னார், இறைவன் எத்தனை நல்லவர், உங்களுக்கு இயற்கையாகவே இந்த கலரை கொடுத்திருக்கிறார். எங்கள் மக்களை கடற்கரையில் போய் பாருங்கள், கிரீம் எல்லாம் தடவி கொண்டு உங்களை போன்ற கருப்பு கலர் பெறுவதற்கு வெயிலில் போய் படுத்திருக்கிறார்கள் என்றார். நம்ம பெரியவர் அப்பொழுதுதான் நினைத்தாராம், இறைவன் நம்மை சிறப்பாகத்தான் படைத்திருக்கிறார். நம் இந்தியாவில் கடும் குளிரையும் கடும் வெயிலையும் தாங்குவதற்கு ஏதுவாகத்தான் நம்மை இறைவன் படைத்திருக்கிறார். எனவே நாம் இறைவனுடைய சிறந்த படைப்பு என்று அவருக்கு துதி சொன்னார். ஒட்டகத்தை பாருங்கள், நான் பார்ப்பதற்கு ஒழுங்கினமாக கரடு முரடாக அவைகள் படைக்கப்பட்டது போல தோன்றுகிறது. பாலைவனத்தில் மற்ற விலங்குகள் நடந்தால் அவைகளுடைய கால்கள் மிக எளிதாக புதைந்து போகும். ஒட்டகத்தின் கால்கள் நீண்டு இருப்பது, ஒட்டடை குச்சி போல் இருப்பது மணலில் புதையாமல் ஒட்டகத்தை காத்துக் கொள்கிறது. பாலைவனத்தில் ஒட்டகத்தின் பசி போக்குவதற்கு முள்கள் நிறைந்த கள்ளி செடிகள் தான் உள்ளன. அவைகள் தின்பதற்கு மரக்கட்டை போல பட்டை பட்டையாக கெட்டியான உதடுகள் ஒட்டகத்திற்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். இவைகளெல்லாம் முட்கள் நிறைந்த கள்ளி செடிகளை சாப்பிடுவதற்கு உதவியாகத்தான். ஒட்டகம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் ஒரு வாரம் பயணம் செய்ய முடியும். மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் வலிமை ஒட்டகத்திற்கு உண்டு. அதுபோன்ற சமயத்தில் ஒட்டகத்தின் தோற்றத்தில் அவலட்சணமாய் இருக்கிற திமிலில் உள்ள கொழுப்பு ஆக்சிஜனாக மாறி உபரியாக நீர் உருவாகி ஒட்டகங்களை உயிர் வாழ வலிமை பெற உதவி செய்கிறது. கடுமையான பாலைவனங்களில் 2 திமில்கள் ஒட்டகங்களை பார்த்திருப்போம். அதுவும் இறைவனுடைய அதிசய படைப்பு தான். ஒட்டகத்தின் கண் இமையில் இருக்கிற முடி கூட தென்னங்குச்சி போல் உறுதியாக இருப்பதற்கான காரணம், பாலைவனத்தில் புயல் அடிக்கும் போது அதன் கண் பழுதாகாமல் பாதுகாப்பதற்கு இறைவன் நம்படி அற்புதமாய் படைத்திருக்கிறார். நண்பர்களே, நாம் ஒவ்வொருவரையும் அவரவர் தேவைக்கேற்பத்தான் இறைவன் படைத்திருக்கிறார். புனித வேதாகமத்தில் தாவீது அரசனின் பாடல்களில் இப்படி ஒரு வரி, அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழ்கிறேன் என்று பாடுகிறார். நாம் அனைவரும் இறைவனின் பார்வையில் சிறப்பான படைப்புகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒரு நாளும் நமது படைப்பை குறித்தோ நமக்கு அவர் அருளிய இகபர காரியங்களை குறித்தோ முறுமுறுக்காமல் எல்லா நிலையிலும் மனமகிழ்வோடு வாழ பழகுவோம். நான் ஒப்பற்ற சர்வ வல்லமையுள்ள இறைவனின் சிறந்த படைப்பு என்பதை நம்புங்கள். இன்னும் மேலான ஒன்றை சொல்ல வேண்டுமானால், பைபிளின் கூற்றுப்படி இயேசு தமது சாயலாகவே நம்மை படைத்திருக்கிறார். எனவே அந்த அற்புத இறைவனை புகழ்வோம். காட் பிளஸ் யூ.